ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்த விஸ்வநாதன் என்பவருக்கு பெரியவா எப்படி அருள் செய்தார் என்று பார்க்கலாம். மனைவியோடு ஊருக்கு கிளம்பும் முன்பு விஸ்வநாதன் பூஜை அறைக்கு வந்து பெரியவா படத்தை நமஸ்கரித்துவிட்டு, ஊரில் திருட்டு பயம் அதிகமா இருக்கிறது, நீங்க தான் வீட்டை பார்த்துக்கொள்ளணும் என்று வேண்டிக் கொண்டு கிளம்பி சென்றார். போன சில நாட்களில் வீடு பூட்டு உடைக்கப்பட்டு பொருட்கள் திருட்டு போயின என்று கேள்விப்பட்டு பதறிக்கொண்டு வீடு திரும்பினார். பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்கும் அலங்கோலத்தை பார்த்து போலீசை வரவழைத்தார். கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டன. மெல்ல சுதாரித்துக் கொண்டு சிதறி கிடந்த பொருட்களை அதனதன் இடத்தில் வைத்துவிட்டு எவையெல்லாம் காணவில்லை என்று ஒரு பட்டியலிட்டு பார்த்தால் எதுவுமே திருட்டு போகவில்லை என்று தெரிந்தது. ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. வீடோ ஒரே களோபுரமாக இருக்கு, ஆனால் எந்த சாமானையும் திருடர்கள் எடுத்து செல்லவே இல்லையே, என்ன நடந்ததென்று திகைத்தார்கள். அந்த நேரம் போலீசிடம் ஒரு திருடன் பிடிபடவே விஸ்வநாத ஐயரையும் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று போலீஸ் கூப்பிட்டது. அங்கே சென்றவருக்கு தனது வீட்டில் திருடர்கள் ஏன் எதையும் எடுக்கவில்லை என்ற மர்மம் தெரிந்தது. புதிரும் விடுபட்டது. திருடன் சொன்னதாவது, நாங்கள் இந்த பெரியவர் வீட்டை கொள்ளையடிக்க நினைச்சு பூட்ட உடைச்சது உண்மைதான். பொருட்களையெல்லாம் கலைச்சு போட்டு பணமும் நகையும் தேட போனப்போ ஒரு கிழவர் தடியும் கையுமாக வந்து ஓடுங்கடா ஓடுங்கடா என்று விரட்டவே பயந்து போய் நாங்கள் எதையும் எடுக்காமல் ஓடிவிட்டோம். அவரை பார்த்தாலே மிகவும் பயமாக இருந்தது. அந்த கிழவர் பக்தர்கள் எவலையும் கேட்கும் மகாபெரியவர்தான் என்பதை சொல்லவும் வேண்டுமா? என்றாலும் தம்பதிக்கு ஒரு பெரும் குறை. நாம் தினமும் பூஜிக்கிறோம், நம் கண்ணுக்கு தெரியாதவர் இந்த திருடன் கண்ணுக்கு தெரிந்தாரே என்பதுதான் அந்த குறை. இறைவன் திருவிளையாடல் இப்படித்தான் இருக்கும். விழுந்து விழுந்து சிரமப்பட்டு கோவில் கட்டின ராமதாசுக்கு காட்சி தராத ராமபிரான் ஏன் கட்டினாய் என்று சவுக்கெடுத்து விளாசிய தானிஷாவுக்குத்தானே முதலில் காட்சி தந்தார். ஏன் இப்படி என்றால், பக்தனாக ஏற்கனவே இருப்பவனை பற்றி கவலையே இல்லை. யாருக்கு பக்தி இல்லையோ அவனையும் பக்தனாக்கி கோவில் கட்ட வைக்க வேண்டுமே, அதற்காகத்தான்.